ஹலோ நண்பாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாரதி அரசுவை. இன்றைக்கி நம்ம வந்து குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து யூடியூப் ரிலேட்டடான ஒரு வீடியோ. என்ன மாதிரிலையும் யூடியூப் பார்க்கும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க யூடியூப் சேனல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்ற வரைக்கும் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். சுருக்கமானால் புரியாமல் இருக்காது, புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு மெயினாக வேணுன்றதே நம்ம இமெயில் ஐடி தான். ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குரோம்குள்ளே போய்க்க போகிறோம். அதில் வந்து youtube.com டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இருக்கும். இப்போது ரைட் கார்னரில் வந்து அந்த 3 dots இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்க போகிறோம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்க போகிறோம். அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம டெஸ்க்டாப் சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி டெஸ்க்டாப் சைட்டில் தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ஃபோனில் பண்ணுறோம்னா வந்து நம்ம க்ரோமில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போயாகணும். போனதுக்கப்புறமா ரைட்டில் வந்து நம்ம நேம் இருக்கும் இல்லையா. இப்போது லதான் ஸ்டார்ட் பண்ணால் எல்லில் இருக்கும், ராஜேஷ் ஸ்டார்ட் பண்ணால் ஆரில் இருக்கும். அது மாதிரி நம்ம எந்த வந்து பாரதின்றனால பியில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது உள்ளே போக போகிறோம். இப்போது உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் சேனல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண போகிறோம். அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இன்டர்ஃபேஸ், அதாவது அது வந்து உள்ளே இப்படி தான் இருக்கும். அதில் வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து நம்மளோட டிபி மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதாவது நம்ம ப்ரொஃபைல் பிக்சராக எதை வைக்க போகிறோமோ அது கரெக்டாக ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நம்மளோட பேனர், யூடியூப் பேனர் வந்து மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணி நீங்கள் பேனரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வந்து வச்சு காமிக்கல, ஜஸ்ட் நீங்கள் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட்டுன்ற ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு நம்மக்கிட்ட கேலரியில் இருக்கிற பிக்சரோ இல்லை புதுசாக எடுக்கிறீங்களோ அந்த பிக்சர் வந்து ஆப்ஷன் காமிக்கும், அதை மாதிரி எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த அபவுட்ன்ற இதுவில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் எந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கார்னரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளோட ப்ளேலிஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சேனலில் நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலான்றதை காமிக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா மேலே வந்து வீடியோ ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ண ஆப்ஷன்லாம் காமிக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதிலே ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். லைவ் ஆப்ஷனும் அதிலே இருக்குது. இப்போ வந்து நம்ம டைட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ரிலேட்டடாக வீடியோ போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நண்பாஸ், நம்ம வைக்க போகிற டைட்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம வைக்கிற டைட்டில் வந்து கொஞ்சம் நச்சல் நச்சுனா தான் வியூவர்ஸ் வந்து சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகி இந்த வீடியோ போய் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி உள்ளே வருவாங்க. அதனால் டைட்டில் வந்து கொஞ்சம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எந்த வீடியோ போட போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வீடியோ பப்ளிக்கில் வேணுமா ப்ரைவேட்டில் வேணுமான்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான்டா அப்லோட் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு இதோட நிற்கக்கூடாது. இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை, நம்ம தம்ப்நெயில் வந்து செட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோன்ற ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக இறக்கி வச்சே ஆகணும். ஸோ அதோட போய்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம எந்த வீடியோ போக தம்ப்நெயில் வைக்க போகிறோமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே இருக்கிற பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எடிட் தம்ப்நெயில்ன்ற ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஆல்ரெடி வச்சனால இது சேஞ்சுன்னு காமிக்குது, இல்லைனா ஆப்ஷன் என்ன காமிக்கும்னா கஸ்டம் தம்ப்நெயில்னு காமிக்கும். அப்படி கஸ்டம் தம்ப்நெயில் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே என்ன டிஸ்கிரிப்ஷனில் ஃபெல்லிங் மிஸ்டேக் அது மாதிரி என்ன இருந்தாலும் மாற்றிக்கலாம். இங்கே வந்து பப்ளிக் ப்ரைவேட் அது மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் உங்கள் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீடியோ எது ரிலேட்டடாக இருக்கோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம டேக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட போகிற வீடியோவுக்கு வந்து டேக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து டேக் யூன்ற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் போட போகிற வீடியோக்கு ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே டேக்ஸ்லாம் காமிக்கும், அதை காப்பி பண்ணியே நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம ரைட் கார்னரில் இருக்கும் சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் நண்பாஸ், நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் அந்த காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஆப்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இன்னும் எடிட்டிங்க்லாம் வந்து அட்வான்ஸ் ஆப்பே இருக்குது, இது வந்து கொஞ்சம் பேசிக் தான். நம்ம கைன் மாஸ்டர்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ கைன் மாஸ்டர் பிக்சல் ஆப் எதுக்குன்னா வந்து நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்காக.
அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ அண்ட் டேக், இந்த ரெண்டு ஆப்பை வச்சு தான் நம்ம வந்து டேக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து நம்ம எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம், நம்மளோட வியூவர்ஸ் எவ்வளோ பார்த்துருக்காங்க, நம்ம வீடியோ டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பாஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனா சொல்லணும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், யாருன்னா உதவும் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் தட்டிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.